சிவாஜி முரசு நேயர்களே வணக்கம். தங்கப்பதக்கம் படத்தின் ஓட்டம் மற்றும் வசூல் விவரங்கள். தங்கப்பதக்கம் படத்தின் மூன்றாவது வார விளம்பரம். சாதனை சாதனை என்றவர்களுக்கு சோதனை மேல் சோதனை. திரையுலகம் கண்டிராத புதுமை, மற்ற படங்களுக்கு கிடைத்திராத பெருமை. 20 நாட்களில் முன்னதாகவே சாந்தியில் தொடர்ந்து 103 காட்சிகள் கொட்டகை நிறைந்த அருமை. தொடர்ந்து கொட்டகை நிறைந்த காட்சிகளாக சாந்தி, கிரவுன் புவனேஸ்வரி மற்றும் இந்தியாவிங்கும் வெற்றி நடை ஓடுகிறது. தங்கப்பதக்கம் 51 நாட்கள் ஓடிய திரையரங்குகள். வேலூர் அப்சரா, கடலூர் ரமேஷ், விழுப்புரம் சாந்தி, சிதம்பரம் படுகநாதன், காஞ்சிபுரம் ராஜா, திருவண்ணாமலை மீனாட்சி, பல்லாவரம் லட்சுமி, திருச்சி பிரபாத், தஞ்சை ராஜா கலையரங்கம், கும்பகோணம் கற்பகம், கரூர் லைட் ஹவுஸ், மதுரை சென்ட்ரல், திண்டுக்கல் சோலைகால், பழனி வள்ளுவர், விருதுநகர் நியூமுத்து, காரைக்குடி ராமவிலாசம், கோவை ராயல், ஈரோடு முத்துக்குமார், பொள்ளாச்சி கலைமகள், திருப்பூர் டைமண்ட், ஊட்டி ஏடிசி, சேலம் சாந்தி, தர்மபுரி சென்ட்ரல், ஆத்தூர் ஸ்ரீதரன், திருநெல்வேலி சென்ட்ரல், நாகர்கோவில் பயோனியர், பாலக்காடு நியூ, திருச்சூர் மாதர், ஆலப்புழை சீமாட்டி. மதுரையில் எஸ்பி சௌத்ரியின் மகத்தான சாதனை. மதுரையில் தங்கப்பதக்கம் 65 நாட்களில் தொடர்ந்து 201 காட்சிகள் அரங்கு நிறைந்து சாதனை கண்டது. மதுரை சென்ட்ரலில் தங்கப்பதக்கம் 134 நாட்கள் ஓடி 542,902.90 ரூபாய் வசூல் செய்தது. திருச்சியில் தங்கப்பதக்கத்தின் ஒப்பற்ற சாதனை. திருச்சி பிரபாத்தில் 50 நாட்களில் தொடர்ந்து 166 காட்சிகள் அரங்கு நிறைந்த ஒரே படம் தங்கப்பதக்கம். திருச்சி பிரபாத் 130 நாட்கள் ஓடி தங்கப்பதக்கம் பெற்ற வசூல் 490,000 ரூபாய் 70 காசுகள். திருச்சி பிரபாத்தில் 150வது நாளை கடந்து வெற்றி நடை ஓடுகிறது. சேலத்தில் தங்கப்பதக்கத்தின் ஒளிவிடும் சாதனை. இதுவரை சேலம் திரைப்பட வரலாற்றில் 69 நாட்களில் 177 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் ஆன ஒரே படம் தங்கப்பதக்கம். திரையரங்கம் சாந்தி. சேலம் சாந்தியில் தங்கப்பதக்கம் 109 நாள் வசூல் 421,227.10 ரூபாய். சேலம் சாந்தியில் தங்கப்பதக்கம் 150வது நாளை கடந்து ஓடி சாதனை புரிந்தது. திருப்பூர் டைமண்ட் தங்கப்பதக்கம் 50 நாள் வசூல் 135,369.85 ரூபாய். பல்லாவரம் லட்சுமி திரையரங்கில் 50 நாட்கள் வசூல் 186,620.85 ரூபாய். பழனி வள்ளுவர் 50 நாள் வசூல் 111,200.85 ரூபாய். பாண்டியில் தங்கப்பதக்கம் 41 நாள் வசூல் 201,000. சென்னை சாந்தி, கிரவுன் புவனேஸ்வரி, திருச்சி பிரபாத் 26வது வாரம் தங்கப்பதக்கம். இந்த படம் 25 வாரங்கள் ஓடி மகத்தான சாதனை புரிய ஆதரவளித்த சிவாஜி ரசிகர்கள், தாய்மார்கள், பொதுமக்கள் எல்லோருக்கும் எங்கள் உளங்கனிந்த நன்றி. சிவாஜி புரொடக்ஷன் சாரின் நன்றி அறிவிப்பு விளம்பரம். தஞ்சை மாவட்டத்தில் 50 நாட்களில் வேறு எந்த திரைப்படமும் கண்டிராத காண முடியாத மாபெரும் வசூல் சாதனை. கும்பகோணம் கற்பகம் திரையரங்கில் 50 நாட்கள் ஓடி 173,635.10 ரூபாய் வசூல் செய்தது. திரையுலக வரலாற்றில் தனிப்பெரும் சாதனை ஏற்படுத்திய நடிகர் திலகத்தின் வெற்றி படைப்பான தங்கப்பதக்கம் வண்ணப்படத்தின் வசூல் சாதனை. சென்னையில் 3 தியேட்டர்கள் 378 நாள் வசூல் 19,69,082.60 ரூபாய். 100 நாட்களுக்குள் 88 லட்சம் மொத்த வசூலை பெற்ற எஸ்பி சௌத்ரி. இதுவரை மொத்த வசூல் 1 கோடியை நெருங்கிவிட்டது. தொடர்ந்து வெள்ளி விழாவை நோக்கி வெற்றி நடை ஓடுகிறது தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கத்தின் ஒரு சாதனை விளம்பரம். தென்னகமெங்கும் வெற்றி முரசு கொட்டுகிறது தங்கப்பதக்கம். சென்னை சாந்தி, கிரவுன் புவனேஸ்வரி 3 அரங்குகளில் திரையிடப்பட்ட 70 நாட்களில் நடைபெற்ற 630 காட்சிகளில் 566 காட்சிகள் கொட்டகை நிறைந்து. சென்னை சாந்தி 210, கிரவுன் 198, புவனேஸ்வரி 158. இதுவரை வெளிவந்த எல்லா படத்திற்கும் கிடைத்திராத மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மற்றும் ஒரு சாதனை விளம்பரம். 100வது நாளை நோக்கி வெற்றி நடை ஓடுகிறது வேலூர் அப்சராவில். வேலூர் மாநகரில் தங்கப்பதக்கம் 65 நாள் வசூல் 306,550.55 ரூபாய். மலையை கிள்ளி எதையோ பிடித்த கதையாக இல்லாமல் மண்ணை தோண்டி கட்டி கட்டியாக வெட்டி எடுத்த தங்கம் தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கம் வெற்றி விழா கொண்டாடிய திரையரங்குகள். திருச்சி பிரபாத் 181 நாட்கள்,
சென்னை சாந்தி 176 நாட்கள், சென்னை க்ரௌன் 176 நாட்கள், சென்னை புவனேஸ்வரி 176 நாட்கள், சேலம் சாந்தி 148 நாட்கள், மதுரை சென்ட்ரல் 134 நாட்கள் பிளஸ் மதுரை மிட்லன் 42 நாட்கள், மொத்தம் 176 நாட்கள். கோவை ராயல் 134 நாட்கள், தஞ்சை ராஜா 107 நாட்கள், குடந்தை கற்பகம் 106 நாட்கள், வேலூர் தாஜ் அண்ட் அப்சரா 106 நாட்கள், நெல்லை சென்ட்ரல் 100 நாட்கள், ஈரோடு முத்துக்குமார் 100 நாட்கள், பெங்களூர் சங்கீத் 100 நாட்கள், பெங்களூர் கினோ 100 நாட்கள், திருவனந்தபுரம் கார்த்திகேயன் அண்ட் அஜந்தா 100 நாட்கள், நெல்லூர் ஸ்ரீராம் 100 நாட்கள், கொழும்பு சென்ட்ரல் 121 நாட்கள், கொழும்பு பிளாசா 67 நாட்கள், யாழ்ப்பாணம் ஸ்ரீதர் 114 நாட்கள், பாலக்காடு நியூ 50 நாட்கள், ஹைதராபாத் வெங்கடேஸ்வரா 55 நாட்கள், பம்பாய் ரிவோலி 33 நாட்கள், எறணாகுளம் பத்மா 35 நாட்கள், கோழிக்கோடு தங்கம் 36 நாட்கள். 27 திரையரங்குகளில் 50 முதல் 80 நாட்கள் வரை ஓடியது தங்கப்பதக்கம். இரண்டாவது வெளியீட்டில் கொழும்பு பிளாசாவில் 70 நாட்கள் ஓடியது தங்கப்பதக்கம்.